மகாத்மா காந்தியின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி ஈரான் பெரிய தவறை செய்துவிட்டது அதற்கான விலையை அவர்கள் கொடுத்தே ஆக வேண்டும் என அந்நாட்டின் பிரதமர் நெதன்யாகு தெரிவித்தார் இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல் தோல்வியடைந்துள்ளது உலகிலேயே மிகவும் நவீனமான இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்பு அவற்றை முறியடித்துவிட்டது என நெதன்யாகு கூறினார் இஸ்ரேல் மீது ஈரான் வீசும் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்துமாறு அங்குள்ள அமெரிக்க படைக்கு அதிபர் ஜோ பைடன் உத்தரவிட்டுள்ளார் இஸ்ரேலின் பாதுகாப்பை அமெரிக்கா உறுதி செய்து வருவதாகவும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா நிற்கும் எனவும் பைடன் தெரிவித்தார் இஸ்ரேல் மீதான ஈரானின் தாக்குதலை அடுத்து இஸ்ரேலில் உள்ள இந்திய மக்கள் அனைவரும் விழிப்புடன் இருக்குமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது உள்ளூர் அதிகாரிகள் அறிவுறுத்தும் பாதுகாப்பான நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் தேவையற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டும் என தெரிவித்துள்ளது அக்டோபர் எட்டாம் தேதி காலை பதினோரு மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெறவுள்ளது இதில் முதல்வர் ஸ்டாலினின் அமெரிக்க பயணத்தின் போது பெறப்பட்ட புதிய நிறுவனங்களின் முதலீடுகள் குறித்து விவாதித்து ஒப்புதல் வழங்கப்படும் என தெரிகிறது திடீர் உடல்நலக் குறைவு காரணமாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் சென்னை ஷெனாய் நகரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் தொடர் சுற்றுப்பயணத்தால் உணவு ஓவாமை ஏற்பட்டு இருக்கலாம் அதன் காரணமாக வயிற்றுவழி ஏற்பட்டிருக்கலாம் என டாக்டர்கள் கூறினர் லோக்சபா தேர்தலில் திமுக ஓட்டு சதவீதம் குறைந்த நிலையில் சரிவர செயல்படாத மாவட்ட செயலாளர்களை மாற்ற வேண்டுமென திமுக தலைமை முடிவு செய்தது உதயநிதி துணை முதல்வர் ஆக்கப்பட்டதால் அவரது சுற்றுப்பயணம் பாதிக்கப்படக்கூடாது என புதிய மாவட்ட செயலாளர் பட்டியல் வெளியிடுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது தங்களது தொகுதி கைவிட்டுப் போவதாக மூத்த அமைச்சர்கள் அப்செட்டில் உள்ளனர் மகாலய அமாவாசையை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரையில் மக்கள் விரதமிருந்து தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தானம் வழங்கி பித்ருதோஷம் பித்ருசாபம் நீங்க வழிபட்டனர் காலை முதல் கடற்கரை சாலையில் ஏராளமான மக்கள் திரண்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து கடலில் நீராடினர் மகளிர் அமாவாசையை முன்னிட்டு கும்பகோணம் காவிரி ஆற்று படித்துறைகளில் ஏராளமானோர் இன்று தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்தனர் இதேபோல் மகாமக குளக்கரையிலும் ஆற்காடு பாலாற்றங்கரையிலும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு நடத்தினர் ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையில் புரட்டாசி மகாலய அமாவாசையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களது முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து புனித நீர் ஆடினர் நீண்ட வரிசையில் நின்று சங்கமேஸ்வரரை தரிசனம் செய்து வழிபட்டனர் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் ஆனந்தசரஸ் குளத்தில் மகாலய அமாவாசையை ஒட்டி பொதுமக்கள் அதிகாலையிலேயே நீண்ட வரிசையில் காத்திருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து புனித நீராடினர் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் கல்யாண் சாமி தரிசனத்திற்கு சென்றார் அப்போது தனது மகள் மதத்தை சேர்ந்தவர் என்பதால் ஏழுமலையான் மீது நம்பிக்கை இருப்பதாக கூறி உறுதிமொழி பத்திரத்தில் மகளும் பவன் கல்யாணும் கையெழுத்திட்டனர் அக்டோபர் மூன்றாவது வாரத்தில் வடகிழக்கு பருவமழை துவங்க வாய்ப்புள்ளது தமிழகத்தின் வட மாவட்டங்களில் இயல்பை விட அதிகமாகவும் தென் மாவட்டங்களில் இயல்பை விட குறைவாகவும் மழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் கூறினார் கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களை பார்வையிட சுற்றுலாப் பயணிகளுக்கு இன்று அனுமதி இலவசம் என வனத்துறை அறிவித்துள்ளது மோயர் சதுக்கம் குணாகுகை பைன்மர காடுகள் தூண்பாறை உள்ளிட்ட இடங்களுக்கு செல்ல அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது கோவை மேட்டுப்பாளையம் குன்னூர் இடையே ஏற்பட்ட மண்சரிவு காரணமாக இரண்டு நாட்களாக மலை ரயில் சேவை நிறுத்தப்பட்டது தற்போது மண்சரிவு ஏற்பட்ட இடங்களில் சீரமைக்கும் பணிகள் முடிவடைந்த நிலையில் இன்று முதல் வழக்கம்போல் மலை ரயில் சேவை மீண்டும் துவங்கியது சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் பயணத்தை துவங்கினர் காந்தி ஜெயந்தி நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது இதனையடுத்து தஞ்சாவூரில் ராணுவத்தினர் மாளிகை வளாகத்தில் உள்ள கதரங்காடியில் காந்தியின் திருவுருவப் படத்தை கலெக்டர் பிரியங்கா பங்கஜம் திறந்து வைத்து கதர் விற்பனையை தொடங்கி வைத்தார் வேலூரில் உள்ள வட ஆற்காடு சர்வோதய சங்கத்தின் கிராம கைத்தொழில் பொருட்கள் விற்பனை மையத்தில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கதர் விற்பனையை கலெக்டர் சுப்புலட்சுமி துவக்கி வைத்தார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தை ஆண்டுக்கு ரூபாய் இரண்டு புள்ளி ஏழு இரண்டு கோடி விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு டாஸ்மாக் கடை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள டி நெடுஞ்சேரி பகுதிகளில் மதுபானங்களை கடத்தி சட்டவிரோதமாக விற்பனை செய்த இருவரை போலீசார் கைது செய்தனர் செங்கல்பட்டில் உள்ள டேம்கால் தொழிற்சாலையில் உள்ள குப்பை கிடங்கில் திடீரென தீ பற்றியது இந்த தீ விபத்தால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது அப்பகுதி மக்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது நடப்பாண்டில் இயற்கை பேரிடர்கள் காரணமாக இந்தியாவில் ஆயிரத்து நானூற்று தொன்னூற்றி இரண்டு பேர் பலியாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வெள்ளத்தால் எண்ணூற்று தொன்னூற்றி ஐந்து பேரும் மின்னல் தாக்கி ஐநூற்று தொன்னூற்றி ஏழு பேரும் மரணமடைந்துள்ளனர் ஜம்மு காஷ்மீரில் நடந்த மூன்றாவது மற்றும் கடைசி கட்ட ஓட்டுப்பதிவில் அறுபத்தி எட்டு புள்ளி ஏழு இரண்டு சதவீத ஓட்டுகள் பதிவானதாக தேர்தல் கமிஷன் தெரிவித்தது ஓட்டுகள் வரும் எட்டாம் தேதி எண்ணப்பட உள்ளன அதிகபட்சமாக உத்தம்பூர் மாவட்டத்தில் எழுபத்தி இரண்டு புள்ளி ஒன்பது ஒன்று சதவீத ஓட்டுகளும் குறைந்தபட்சமாக பாரமுல்லா மாவட்டத்தில் ஐம்பத்தைந்து புள்ளி ஏழு மூன்று சதவீத ஓட்டுகளும் பதிவாகின